நண்பர்களே, நாங்கள் இப்போ சிம்சனே கடையில் வந்து பைக் கடையில் எல்லாரும் மீட் பண்ணுவோம். என் நண்பன் சொன்னால் வண்டி சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு. வண்டி யாரும் சர்வீஸ் ஆகுதுன்னா என்னுடைய நண்பன் வாலிபன். நண்பர்களே, என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, திடீர்ந்தாப்புல நண்பா நைட்டு கன்னியாகுமரி போவான் ட்ரிப்பு அப்படின்ட்டு கேட்டாப்புல, அந்தாப்புல சரி நானும் வரேன்ட்டு என் தம்பி போதின்னு சொல்லிட்டாப்புல, நாங்கள் மூணு பேரும் இன்னைக்கு நைட்டு கன்னியாகுமரி ட்ரிப்பு போகிறோம். நாளைக்கு நைட்டு சன்ரைஸ் வச்சு, நாளைக்கு காலையில் சன்ரைஸை பார்த்துட்டு மதியம் சாப்பிட்டு அப்படி வர போகிறோம். அந்த ட்ரிப்பை உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ இன்றைக்கு காலையில், நாளைக்கு காலையில் நம்ம கன்னியாகுமரியில் இருப்போம், மறந்துடாதீங்க. ட்ரிப்புக்கு ஏறலான்னு கேட்டிங்கன்னா நம்ம சதீஸ் போதி நான் கூட ஒரு ஆள் சேர் நண்பர்களை பார்ப்போன்னா நம்ம கன்னியாகுமரியில். எங்கே போயிட்டு போனால் நம்ம ஊரில் இன்னைக்கு தான் முறையில் குளத்தில் மீன் பிடிக்காங்க. சித்தப்பா வந்தாரு, அவர் வண்டியில் யாரையும் வந்துட்டேன், நானும் குளத்தில் தான் வரேன் சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு வாங்க. மீன் எப்படி பிடிக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம கோயிலுக்கு எடுத்து முத நேரம் பிடிக்கிற மீன், நிறையா மீன் கிடைக்கணும்னு சாமி ஆண்டிவிடும். நண்பர்களே, இவங்க எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, என்ன யாருமே பார்த்துருக்காங்க. போன தடவை வந்தவங்க கிடையாது, ஆனால் போன தடவை வந்தவங்க கூட நீங்கள் வந்துருந்தீங்களா? அவங்க எல்லாருமே கன்னியாகுமரி. நம்மளோட மீன் வந்து ஒரு வருஷம் ஆயிருக்குங்க, என்னால் ரொம்ப பறக்கலாம். பொடி பொடி மீனாக இருக்குன்னு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுனா நல்லா பறத்துறோம். அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கிறத பாருங்க. உங்கள் பேர் என்னென்ன? சக்தியால் நம்ம சத்தியா பாரு. இப்போ கட்டிட்டு நம்ம ஒரு குளத்துக்குள்ள தான் நினைக்கிறேன். நண்பர்களே, என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் எதுவுமே பரிசாக பறக்கல. ஆறு மாதம் தான் ஆகுது, தை மாதம் விட்டோம். இந்த மழை இல்லாததுனால தண்ணி ரொம்ப வத்தி போச்சு, மீன் அடிப்போனா அரிச்சாங்க. எந்த மீனுமே பெருசாக இல்லை, அதான் கெண்ட குஞ்சு அப்படிலாம் வெளியே எடுத்து விட்டாங்க. பண்ணா குஞ்சு எல்லாம் மட்டும் தனியாக பிரித்து ஆப்பிரிக்கன் கழுத்தியை நம்ம ஒரு குளத்தில் மீன் பறக்கக்கூடாதுன்னு யாரோ சரி பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க. நம்ம ஆப்பிரிக்கன் கழுத்தியை உடல் அதாவது தேடி மீனை தனியாக ஒதுக்கியாச்சு. நம்ம மீனை தனியாக பிரித்து நம்ம ஒரு கல்பாட்டில் கொண்டு போட்டு விட்டு அதை எப்படியா கறி வச்சு யாராவது சாப்பிட்றாங்க. வாங்க நம்ம மீன் பிடிக்க பார்ப்போம். மீன் எதுவுமே பிடிக்கல. இப்போ தண்ணி எடுத்து வரது வரைக்கும் மீன் அங்கே தண்ணியில் போட்டுட்டு பறுத்து வரைக்கும் விடணும். எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கன்னியாக முறையில் நம்ம பார்த்துருக்காங்க. ஏற்கனவே வந்த செட்டு கிடையாது, ஆனால் அதில் உள்ள ஒரு அண்ணன் தம்பி நீ ஆயுத பிரதான் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சாவே. எனக்கு அவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் நல்லா எடுங்க தம்பி அப்படிங்கிறப்பல. போன தடவை வந்த அண்ணன் தடவை வரல, போன தடவை வந்தவங்க தடவை வரல, அதில் ஒரு அண்ணன் மட்டும் வந்துருக்காங்க. எந்த வர உங்களுக்கு நாங்களே மீன் போன தடவை வந்தீங்களா? நம்ம ஒரு குளத்துக்கு போன தடவை வர நண்பர்களே, மீன் குளத்தில் சக்தி இல்லைன்னு கூட வந்திருக்கா அப்படின்னு மீன் பிடிக்கே. அதனால பார்த்தீங்களா, அந்த இடம் மீன் நம்ம ஊர் குளத்தில் ரொம்ப பெருசாக பறக்கல அப்படிங்கிறதுனால அடுத்த இடமும் எத்தனை வருஷம் கழிச்சு வரணும், அடுத்த அண்டி பருவம் பெரு வரணும் சரிண்ணே. அடுத்த தடவை நீ வரும்போது கண்டிப்பாக நம்ம ஊர் குளத்தில் எல்லாம் மீன் பெருந்திருக்கோம். உங்கள் பேர் என்னங்க? பாண்டி. பாண்டியண்ணே, ஆள் பார்த்தீங்களா இப்படி வெயிட்டாக இருக்காப்ல. உங்கள் பேர் என்ன? பெருமாள். பெருமாள் சூப்பர். எல்லாருக்கும் மீன் மூலமா இல்லை ஒரே ஊர் தானே. பேர் எல்லாரும் எல்லார் பேரையும் உங்களுக்கு சொல்லுதேன். கழிச்சிட்டு தேலியை மட்டும் பிடிக்காங்க நம்ம ஊரு. எல்லாம் சரியா அப்படியா? பழங்கூர். நீ போனது வந்தது யார் செட்டு? அது ஜோசப் பண்ணாச்சு. ஜோசப் பண்ணாச்சு சரிண்ணே. அவர் பேர் என்னது? பாண்டியானு தான். நம்ம சேனல் ரொம்ப பார்த்துட்டு போடுங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு ஒரு ஆம்சரம் பார்த்தீங்களா? வந்து அந்தோனியான செட்டு, வள செட்டு. அப்படியா? நீங்கள்? அதான் அந்தோனி, அவங்க வேறு செட்டு. நீங்கள்? இது சக்தி. சக்தி செட்டு. சக்தி உங்கள் செட்டா? மரப்பாண்டி செட்டு. சக்தி செட்டு மரப்பாண்டி. ரெண்டு பேர் நல்ல நண்பர்கள் நினைக்கிறேன். அவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கண்ணே நம்ம ஊரில்? அதில் பதிமூணு பேர் வந்து பதிமூணு பேர் வந்திருக்காங்க. போன தடவை மருங்கூரில் ராஜாண்ணே அவங்க வந்திருந்தாங்க. இந்த இடம் நம்ம சக்தி அண்ணே அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய ஊரில் மீனவர்கள் இதான் என்ன சொல்ல நல்ல நல்ல மீன் உங்களை உங்கள் ஊர்லேயே ஏதோ மீன் இந்த மாதிரி குளத்துகளில் மீன் அழிக்கணும், மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் சக்தியால் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்படி தானே? நம்பர் சொல்லுங்கள், சொல்லி விட்றோம். தொடர்பு கொள்வாங்க நம்மகிட்ட. நம்பர் சொன்னோம்ல. அப்படியா? அது நீங்கள் தானே? ஆமாம். ஆ, அந்த நம்பரே நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கிறேன். 76 67 67 62 62 69. ஆ, இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஊர்லேயும் குளத்தில் மீன் பாப்பாடா. என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா நண்பர்களே, நம்ம தை மாதம் தான் நம்ம கோயிலுக்குன்னு ஏலத்துக்கு எடுத்து குளத்தை எடுத்தாங்க. ஆறு மாதம் கூட ஆகல, அதனால ரெண்டு எத்தனை 200 கிலோ மட்டும்தான் கிடச்சிருக்குது பருக்களை. அதனால் மீனை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. பிடிச்சது அப்படிலாம் தேலிவலை மட்டும் தனியாக பிரித்து அது தனியாக ஓரமாக போட போகுது. இவங்கெல்லாம் எந்த பேர் என்னது? பெருமாள். பெருமாள்ண்ணே, நம்ம பாண்டியண்ணே, சக்தி அண்ணன், சூதாகரண்ணே. ஆமாம், அழுக்காக இருப்போம், கருப்பாக கலையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு உதாரணவங்க தான். அழுக்கா இருப்பாங்க, களையா இருப்பாங்க, எல்லாருமே பார்க்க தெரிஞ்சாரு. தங்கம் மறைச்சா பார்த்து விட்டாங்கண்ணா. மாணவர்கள் கல்வி கற்கறதுக்காண்டி இலவச, அதாவது அவங்க இலவச செருப்பு, இலவச சீருடை, இலவச புத்தகப்பை, இலவச புத்தகம் எல்லாமே நம்ம நான் படித்த நான் வந்து 8th 12th 12th வரைக்கும் படித்த ஒரு பள்ளிக்கூடம்னா
பாவனாச தொழிலாளர் நல உரிமை கழகங்கிறது அப்படின்னு நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருக்குது, நம்ம விகேபுரம். அங்கே தான் நம்ம புக்கு வாங்க வந்திருக்கோம் இலவசம். நம்ம உள்ளே ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி. இவங்க படிக்கிறதுக்கான செருப்பு, சட்டை, பேக்கு, புத்தகம் எல்லாமே. இதுதான் நம்ம ஸ்கூலு. இது வந்து ஸ்கூலோட குடவுன். நம்ம நான் படித்த பள்ளியோட குடவுன். இப்போ முன்னால் மதுரா தொழிலாளர்களுக்காண்டி அவங்க பசங்க படிக்கணுங்கக்காண்டி உருவாக்கினது வெள்ளக்காரங்க காலத்தில். இப்போ பள்ளியோட அந்த பக்கம் இருக்குது. இப்போ இது குடவுனாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம அவனுக்கு எல்லாேருக்கும் செப்பல் சட்டையெல்லாம் வாங்கிட்டு போவோம். நண்பர்களே, இருட்டிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நேரம் தான் இருக்குது கன்னியாகுமரி போகிறதுக்கு. நாங்களாம் என்ன பண்ண மாட்டேங்கன்னா, நாளைக்கு கன்னியாகுமரி போகிறோம் அப்படிங்கிறதுனால லேசாக முகத்தை ட்ரிம் பண்ண வந்திருக்கோம். அதிகமாக அவனுக்கு ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கு தம்பி. வாரத்துக்கு ரெண்டு நேரம் அவனுக்கு முடிய செத்துக்கலாம்னு தூக்கம் வராது. நாளைக்கு கன்னியாகுமரி சாப்பிடுவோம். பகல், இரவு, காலை. நாங்கள் கன்னியாகுமரி போகணுங்கிற சிந்தனை எங்களுக்கு உதயம் ஆகினது இவர் தான். அவருக்கு வந்து கொஞ்சம் மைண்டு டென்ஷனாக இருக்கான். அவர் ரிலாக்ஸ்க்காண்டி நம்ம கன்னியாகுமரி போகணும்னு என்ன கூட்டாப்புல. சரி, நான் சும்மா தானே இருக்கோம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி முடிவெட்டு தான் நம்பரும் கிளம்பாச்சு. எக்ஸ்ட்ரா ஒருத்தரை கூப்பிட்டுருக்கோம். அவர் பேர் மணிகண்டன். ரொம்பவே சென்சிட்டிவான ஆள், ரொம்பவே கலகலப்பாக இருப்பார் அப்படின்னு. நாங்கள் எல்லோரும் கன்னியாகுமரியில் போய் உங்களை சந்திக்கோம். நாளைக்கு கன்னியாகுமரியில் தான் நம்மளுக்கு பொழுது விடுவோம். நாளைக்கு கன்னியாகுமரி போகிறோம் அப்படிங்கிறதுனால தட் பலவு ஜூஸ் வாங்கியிருந்தாப்புல. பத்த வரைக்கும் வண்டி ரொம்ப லாங் டிரைவ் போனோம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வண்டிக்கு ஆயில் மாற்றணும், அதுக்காக வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கும் வாங்கி குடிக்கிறதோடு சரி, வாங்கி கொடுக்கறதெல்லாம் தம்பி தான். நாளைக்கு கன்னியாகுமரியில் சந்திப்போம்.